கொள்கை நான் பல இடத்தில் கூறியிருக்கிறேன். ஒரு நல்ல பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு நபருக்கு, ஒரு அரசியல்வாதிக்கு கொள்கையும் தத்துவமும் மாறக்கூடாது. அது எந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொள்றதுக்காக மாறக்கூடாது, அது ஆட்சியில் இருக்குமா எதிர்கட்சியில் இருக்குமான்றதுக்காக மாறக்கூடாது. எனவே இந்த திட்டத்தை பொறுத்தவரை நான் இரண்டு மூணு கூடுதல் தகவல் இங்கே கூற விரும்புகிறேன். சட்டமன்றத்தில் பல முறை என்னிடம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது, கூடுதல் அரசு அலுவலகம் வேணும், கூடுதல் கருவூலம் வேணும், கூடுதல் தாலுகா அலுவலகம் வேணும். எல்லா இடங்களிலும் நான் ஒரே பதில் அளித்திருக்கிறேன், அரசை தேடி மக்கள் வருவது எங்கள் முதலமைச்சருடைய, எங்கள் ஆட்சியுடைய விருப்பம் இல்லை. உங்களுடைய விருப்பம் மக்களை தேடி அரசாங்கம் போக வேண்டும். இதன் அடிப்படையில் தான் மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, உயிர் சான்றிதழை வீட்டிலேயே அளிக்கும் வகை, இதெல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு அரசாங்கம். எல்லா சேவைகளையும் மக்களிடம்தான் போய் சேர்த்த விரும்புகிறோமே தவிர கூடுதல் அலுவலகங்கள் கட்டி மக்களை அந்த அலுவலகத்தை தேடி வர விரும்பவில்லை. நான் பல முறை இதை சட்டமன்றத்தில் கூறியிருக்கிறேன், பதிலாக வினாக்கள் உரைகள் நேரத்தில். எனவே கூடுதல் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த திட்டத்தை நானே இன்று துவக்கி வைக்கிறதுக்கு. அது மட்டுமில்லை, இன்னொரு நிகழ்வை நான் கூற விரும்புகிறேன். 2021 ஆட்சி ஏற்ற போது கொரோனா பெருந்தொற்று பரவலாக இருந்தது. அந்த சூழ்நிலையில் சட்டமன்றத்தை கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டையில் நடத்த இயலவில்லை. ரொம்ப நெருக்கடியான இடம். எனவே தற்காலிகமாக கலைவாணர் அரங்கத்தில் ஒரு சட்ட பேரவை உருவாக்கப்பட்டு அங்குதான் முதல் 2-3 கூட்டங்கள், 16வது சட்டப்பேரவை கூட்டங்கள் நடத்தப்பட்டது. அப்போவே எல்லாம் டிஜிட்டல் ஆக்கணும், இ பட்ஜெட்டு எல்லாம் ஆன்லைன் ஆக்கணும் போது அப்ப 234 எம்எல்ஏக்கு 234 டெஸ்க் கம்ப்யூட்டர் கணினி வாங்க திட்டமிட்டார்கள். அப்போ நான் கேட்டேன், இதை வாங்கி என்ன பயன் நம்மளுக்கு? ஏன்னா 3 மாசத்துலயோ 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ கொரோனா முடிந்த பிறகு நம்ம எல்லாம் திருப்பி கோட்டைக்கு போக போறோம். கோட்டைக்கு போனா அந்த நெருக்கடியான ஒரு இடத்தில் ஒவ்வொரு எம்எல்ஏக்கு முன்னால சட்டமன்ற உறுப்பினருக்குனால ஒரு கம்ப்யூட்டரை வைக்கிறதுக்கு இயலாது. அங்க வெறும் டேப் தான் வைக்க முடியுமோ நீங்க வச்சிருக்க மாதிரி. எனவே இந்த கம்ப்யூட்டர்லாம் வாங்கி என்ன பண்ண போறோம், இது 2 மீட்டிங்ல வேஸ்ட் ஆகிடக்கூடாது என்ற ஒரு விவாதம் பண்ணும்போது அன்றைக்கு எல்லாம் கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவு, எப்போ இது தேவையில்லையோ இந்த 234 ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு அனுப்பி அவர்கள் தொகுதி அலுவலகங்களில் இதை வைத்து அவங்களுக்கு இசேவை மையம் சான்றிதழ் வழங்கி அவங்களையே ஒவ்வொரு இசேவை மையத்தை உருவாக்க சொல்லுவோம் என்ற ஒரு ஒப்பந்தம் அனைவரால் அன்னைக்கு விவாதிக்கப்பட்டு முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று அந்த திட்டத்தை அன்றைக்கே முடிவு செய்துவிட்டோம். கொரோனாவுக்கு பிறகு 6 மாசம் 8 மாசம் ஒருவேளை திருப்பி தேவைப்படுமோ என்றதனால் அதை பிரித்து வழங்காமல் இருந்தார்கள். நான் மகிழ்ச்சியோடு கூற வேண்டியது, சில மாதங்களுக்கு முன் அது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டு என் தொகுதியில் இருக்கிறவர்கள் உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும், என் அலுவலகத்தில் நான் ஏற்கனவே பணியாளர் கம்ப்யூட்டர் வச்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் பிப்ரவரி மாசத்தில் எங்களுக்கு அந்த அரசு கம்ப்யூட்டர் வந்த பிறகு, மார்ச் சான்றிதழ் வந்த பிறகு நான் இங்கே மிக்க மகிழ்ச்சியுடன் கூற வேண்டியது, இறுதி 2 மாதங்களில் 188 பேர் அந்த இசேவை மையம் என் அலுவலகத்தில், இதே ரோட்டில் இருக்கிற என் அலுவலகத்தில் பயன்படுத்தி அதில் சுமார் 9000 ரூபாய் அளவுக்கு கட்ட வேண்டிய நிதியை நானே கட்டி அவங்களுக்கு வேண்டிய சாத்திரங்கள் எல்லாம் பெறப்பட்டிருக்கு என் அலுவலகத்தில். எனவே இது ஒரு உதாரணமாக சொல்றேன், மக்களுக்கு பணியாற்றும் நபர்கள் எங்களை போல் இந்த சேவைகளை, அதாவது இந்த 255 சேவைகளில் எதெல்லாம் சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், புது ரேஷன் அட்டை,
tax payment, EB payment, license, driving license, patta appeal, scholarship under NJR, Hangalore Bureaus, employment registration, இதையெல்லாம் பெற முடியும். இது ஒரு ஆரம்பமாக நீங்கள் கருத வேண்டும். இங்கே செயலரும் கூறியிருக்கிறார், டிஎன்இஜிஏ தலைமை இயக்குநரும் கூறியிருக்கிறார். எங்களுடைய நோக்கம் இந்த துறையில் அரசாங்கத்தை மக்களிடம் போய் சென்று சேர்த்துவது, அதை தகவல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையாலும் டிஜிட்டல் சர்வீசஸ் பயன்படுத்தியும் இத்தகைய திட்டங்கள் கூடுதலாக தீட்டி ஒவ்வொரு திட்டத்தையும் விரிவாக்கி மக்கள் யாரையும் நாடி வர தேவையில்லாத சூழ்நிலை உருவாக்குவதே எங்களுடைய தொலைநோக்கு பார்வையுடைய இலக்கு. அதை உறுதியாக சிறப்பாக செயல்படுத்துவோம் என்று நம்புகிறேன். முதலமைச்சருடைய ஆதரவுடன், சிறப்பான நிர்வாகிகளுடைய செயலுடன். எனவே இந்த திட்டத்தின் இன்றைக்கு சான்றிதழ் மற்றும் கடன் உதவி பெற்ற 13,336 குழு தொழில் முனைவோர்களுக்கும் என் பாராட்டையும் என் வாழ்த்தையும் தெரிவித்து மீண்டும் ஒரு முறை இத்தகைய சிறப்பான திட்டங்களை தீட்டும் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் என் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன்.